டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெத்திலி எப்படி க்ளீன் பண்ணிடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நான் நெத்திலிய முள் எடுக்க போறேன். முள் எடுத்து க்ளீன் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு. நெத்திலி க்ளீன் பண்றது ஈஸி தான், ஆனா முள் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன். இதோ பாருங்க, இப்படி நல்லா இந்த வால் கிட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சு உருவுனிங்கனாலே முள் வந்துடும். இது பாருங்க, மீன் தனியாக முள் தனியாக வந்துடும். அதை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பவுலில். இது பாருங்க, திருப்பியும் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வால் கிட்டே ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் உடம்பு கிட்டே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி எடுத்திங்கனாலே தனியாக வந்துடும். இதை பாருங்கள், தலையை இப்படி கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு இந்த உள்ள குடல்லாம் கையை இப்படி எடுத்துருங்க. இதை பாருங்க, இப்போ இந்த முள் வந்து சின்ன முள் வந்து நம்மளுக்கு நறு நறுன் இருக்காது. ஈஸியாக நம்ம முள்ளை எடுத்துடலாம். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க முள் எடுத்து செஞ்சு தந்தீங்கன்னா. இது பாருங்க, அழகாக வந்துடுது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா நெத்திலையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இது பாருங்கள், நான் நெத்திலியெல்லாம் நல்லா முள் தனியாக மீன் தனியாக கழுவி வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இது நம்ம அவியல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அது இப்போ நெத்திலி அவியல் வைக்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா சின்னதாக நீட்டாக கீறி வச்சுருக்கேன். மாங்காய் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன், அதுவும் இந்த மாதிரி நீட்டாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்திருக்கேன். அது அவியல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தேங்காய் பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கோலி குண்டு சைஸில் கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். ஒரு ஜாரில் தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அவியல் பதத்துக்கு நான் எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ தேங்காவை இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துடலாம். இதுமாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இதோட மாங்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா விரவலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி விரவிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இப்படி விரவி விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு விரவி இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது வந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் கொதி வந்ததும் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு நம்ம மீன். மாங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம்.
தாளிச்சாலும் நல்லாயிருக்கும், நீங்கள் பச்சை எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். நான் இது வேறு பவுலில் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சைடாகவே எடுத்து இதை இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்கள் போட்டு கிளற வேணா, கிளறினீங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். இதை பாருங்கள் இப்படி நல்லாயிருக்கு பாருங்கள் மீனெல்லாம். அப்படியே இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள் வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு நம்ம, சூப்பராக இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்கும். நீங்கள் முள் உருவி எடுக்கிறதுனால குழந்தைங்களும் இது சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தில்லை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.